வெல்கம் டு சாய் சந்து ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, திருச்சி உறையூரில் அதிகமான மழைப்பொழிவின் காரணமாக மழைநீர் வந்து வீடுகளுக்குள் சென்றுள்ளது. தண்ணி நிறைய வந்திருக்கு. ஒரு பெரியூர் வந்து பாருங்கள் எவ்வளோ சிரமப்பட்டு உள்ளே போகிறாருன்னு. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அத்தியாவசிய தேவைகள் எல்லாமே முடக்கப்பட்டிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து உணவுக்கு தேவையான பொருட்கள் வாங்க செல்லவும் முடியல, மருந்து இந்த மாதிரி பொருட்கள் வாங்க செல்ல முடியாத நிலை வந்து ஏற்பட்டிருக்கு. இந்த வாகன போட்டிகள் எல்லாமே ரொம்ப சிரமப்பட்டு தான் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. தன்னுடைய தேவைகளுக்காக வெளியே செல்ல முடியாத நிலை வந்து அங்கே ஏற்பட்டிருக்கு. கழிவுநீர் வெளியேற்றக்கூடிய அந்த இடம் வந்து ஃபுல்லானதுனால, அடுத்தது வாய்க்காலும் அங்கே வந்து உடைப்பு ஏற்பட்டிருக்கனால தண்ணி வந்து ஊருக்குள்ளே வந்திருக்கு. எல்லா வாகன ஓட்டிகளும் சரி, பாதசாரிகளும் சரி, அங்கு வெளியே வந்து செல்ல முடியாத நிலை இருக்குது. நீங்களே வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். உறையூரில் தியாகராஜ நகர், ஃபாத்திமா நகர் இந்த மாதிரி இடங்கள்லாம் தண்ணி வந்து இப்போவே வந்துடுச்சு. இன்னும் நாலு நாளைக்கு வந்து மழை இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போவே தண்ணி வந்துடுச்சு, இன்னும் இந்த நாலு நாள் மழைக்கு இங்கே எப்படி மக்கள் வந்து இருப்பாங்கன்னு தெரியல. இந்த நிலை வந்து தேவைப்பட்ட அதிகாரிகளுக்கு செல்லாமல் கூட இருக்கலாம். அதனால தான் நான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். கண்டிப்பாக இதை பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்மளால் முடிஞ்ச உதவியை வந்து செய்யலாம். இந்த நிலை வந்து மற்றவங்களுக்கு தெரிஞ்சாவே அவங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் கிடைக்கும். மழைநீர் பார்த்தீங்கன்னா இன்னும் ஏறுமுகமாக தான் இருக்கிற ஒழிய அங்கேருந்து தண்ணி வந்து இன்னும் வடியில. இப்போது அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க உறவினர் வீட்லேயும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயும் தான் இப்போவே தங்கிக்கொள்ளும் நிலைமை வந்து ஏற்பட்டு இருக்கிறது. இந்த வீடியோவோட நோக்கமே அவர்களுக்கு தேவையான உதவி வந்து கிடைக்கணும், அது மட்டும்தான். இந்த நிலை வந்து கண்டிப்பாக அதிகாரிகளுக்கு தெரியாது, இதனால தான் இந்த நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த தண்ணீர் வந்து வடிகிறதுக்கு ஏதோ ஒரு உதவி அந்த மக்களுக்கு கண்டிப்பாக அதிகாரிகள் செய்து தரணும். இது வந்து என்னோட தாழ்மையான வேண்டுகோள்.